ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அபி யூடியூப் விலாக் தமிழ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ரொம்ப நாள் கழித்து ஒருத்தரை மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்கள வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து அவங்கள மிஸ் பண்ணிட்டேன், மீட் பண்ணாமல். ஸோ அவங்கள தான் வந்து இன்றைக்கி நான் மீட் பண்ண போகிறேன். யாருன்னா, சுரேஷ் ஆர்டிஸ்ட் அண்ணா தான். அண்ணா வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்டுன்றதை விட நல்ல அண்ணா. எல்லாத்தையுமே வந்து ஆக்சுவலாக நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்தது வந்து அண்ணா தான். அண்ணாவை வந்து எப்படி தெரியும்னா, அறிவு பிரியா கப்பல் இருக்காங்கல்ல, அவங்கள மூலியமாக தான் எனக்கு வந்து சுரேஷ் அண்ணாவை வந்து தெரியும். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக வந்து கலைஞர் டிவியில் கூட பொன்னி ராணின்ற சீரியலில் கூட ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்ணா அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து ஏதோ பர்சனல் வேலையாக பெங்களூருக்கு வந்தாங்க. அப்படியே வந்து அறிவண்ணா வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டுருந்தேன். ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க்கு, நான் கிளம்பணுன்றதுக்காக ஆன் த வேல மீட் பண்ணிட்டு போகிறேன்னு வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். அவங்க வரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிரிக்குது ஜப்பான் குட்டி, சிரிக்குது. ஹாய் சொல்லிடு எல்லாருக்கும். ஹாய், ஹாய் சொல்லுங்க. ஐயோ, என் தங்கம் என்ன, ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் சொல்லுங்க. தூக்கம் கலைச்சல் இல்லை உனக்கு? ஆ, இந்த சரி பேசு. ஹலோ சொல்லு எல்லாருக்கும். ஹலோ, ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. அத்தை கூட இருக்கேன். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லு. ஹலோ சொல்லுமா, சொல்லு சொல்லுமா ஜப்பான் குட்டி, சொல்லுமா. அத்தை கூட இருக்கேன். ஹலோ. வா வா வா, ஏண்டி தங்க பொண்ணு சொல்லிட்டியா, சொல்லிட்டியா. அப்புறம் வேற என்ன, வேற என்ன? ஐயோ அலரா. தெரியுதா தெரியலன்னு நினைக்கிறேன். இது காரில் உட்காந்துட்டு இருக்கோம். அண்ணாவையும் அக்காவையும் மீட் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம ஜப்பான் குட்டியும் மீட் பண்ணியாச்சு. ஆமா, வீட்டுக்கு தான் வர முடியாம போயிருச்சு. ஆமா, எனக்கு அதுதான் ரொம்ப ஃபீலா இருக்கு. ஆக்சுவலா நான் நேத்து இருந்து ட்ரை பண்ண, என்ன பண்ணலாம், என் தங்கச்சில போன் என்ன ஸ்பெஷல் பண்ண போற, அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண போற அப்படி சொல்லிட்டு ஜப்பான் குட்டிய அண்ணாவை அனிஷா கவலை பார்த்தது வந்து நீங்க பாத்துருப்பீங்க. ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. ரொம்ப நேரம் வந்து டைமிங் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆண்ட வேலை மீட் பண்ணுறதுனால அந்த சென்னை சில்ஸ்காரன் வேறு பார்க்கிங் இடமே விடலை. சீக்கிரம் வண்டி எடுங்க, சீக்கிரம் வண்டி எடுங்கன்னு வந்து சொல்லிட்டான். ஸோ எனிவே அவங்க கூட இருந்த அந்த ஹாஃப் அன் அவர், ஹாஃப் அன் அவர் இருக்காது, ஒரு 20 minutes இருந்திருக்கும். ரொம்ப ஹாப்பி. நான் வீடியோவே எடுக்கல. அவங்கக்கிட்ட குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டோம். வீடியோவே நாங்கள் எடுக்கல. அதுக்கப்புறம் சரி விலாக் சொல்லிட்டேனே, அவங்களோடது கொஞ்சமாவது கிளிப் எடுக்கணுமேன்றதுக்காக எடுத்தேன். நம்மளோட லைஃப்பில் ரிலேட்டிவ்ஸ் எப்போவுமே நம்ம கூட வரமாட்டாங்க. அவங்க எந்த ஒரு கஷ்டத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மிங்கிள் ஆகிற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்ம கூட மிங்கிள் ஆகவே மாட்டாங்க. அது என்னன்னே தெரியல. ஆனால் எனக்கு என்னோடய லைஃப்பில் இவ்வளோ இயரில் எதில் நான் கொடுத்து வச்சுருக்கேனோ இல்லையோ, இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கேன். அவங்க தாங்க எனக்கு வந்து இப்போ ஏதாவது நான் சேடாக இருந்தால் கூட, எனக்கு இந்த மாதிரி சேடாக இருக்குது அப்படின்ட்டாலே ஏதாவது ஒன்று சொல்லி அப்படியே மைண்டு சேஞ்ச் ஆகிடும், ஏதோ ஒரு ஹாப்பி. ஸோ எப்போவுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம மறக்கவே கூடாது. ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயுமே ரிலேட்டிவ்ஸுன்றதை விட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணுன்ட்டு நான் நினைப்பேன். ஆனால் அதுக்கான ஸ்பேஸும் அதுக்காகவும் அவங்க எனக்கு விடமாட்டாங்க. சரி ஓகே, அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுமோ அந்த மாதிரி தானே அவங்களுமே இருப்பாங்க. ஸோ எனக்கு அவங்கள பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னுடைய ரொம்ப க்ளோஸ் அண்ணாவாக வந்து நான் அறிவண்ணா அவங்களையும் சுரேஷ் அண்ணா அவங்களையும் வந்து நிறைய நினப்பேன். நிறைய வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் ரெண்டு பேருமே எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஃபைனலி நான் மீட் பண்ணதில் வந்து ரொம்ப ஹாப்பி. இதோட இதை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு டைம் நான் மீட் பண்ணுறேன். பாய்.